எதுக்காக இப்படியெல்லாம் பைபிள் ஸ்டடியில் படிச்சுட்டு இருக்கோம், எதுக்கு இப்படியெல்லாம் படிக்கணும், படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதனாலயா ஒரு காரியம் அது இல்லையா, உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதுக்காக உபதேசம் பண்ண சொன்னார், அவர்களும் அதை கை கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களும் கை கொள்ளும்படிக்கு நீங்கள் அவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். சரி, ஏசு 3 வருஷம் சீஷர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுத்துட்டே வந்தார். நிறைய நேரத்தில் ஊமையாக தான் பேசினார். சீஷர்களே கேட்டாங்க, ஏன் ஊமையாக பேசுகிறீங்க, எங்களுக்கு மட்டும்தான் என்ன, இவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறப்ப அந்த ஊமைக்கு என்ன பண்ணிடுறாங்க, விளக்கம் கேட்டுக்கிடுவாங்க. நிறைய பேருக்கு அது விளங்கலை, அவங்களுக்கெல்லாம் விளங்கலையேன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்காததுக்காக தான் நான் எப்படி சொன்னேன், அந்த ஊமையாக சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு குறிப்பு, இந்த 12 பேரும் என்ன பண்ணணும், விளங்கிக்கூடன்னு சொல்லி ரொம்ப ஆசை. அவங்கள்ட வந்து கடைசியில் தான், நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களும், அதாவது இவர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற மற்றவர்களும் கீழ்ப்படியத்தக்கதாக கை கொள்ளும்படிக்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதான் சபையானது 2000 வருஷமாக செஞ்சுட்டு வருது. ஒரு காரியம், அது வேதாந்தத்தினுடைய உபதேசம், தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் அதை கற்றுக்கொள்கிறோம், கீழ்ப்படிவதற்காக அதை கற்றுக்கொள்கிறோம். வேதத்தை நாம் மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும். சரி, இது ரெண்டு, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அறிந்து கொள்வதற்கு கீழ்ப்படிவதற்கு என்பதாக அதை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். எஸ்ரா என்ன செய்திருந்தான், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் அதை உபதேசிக்கவும், அந்த வார்த்தை எனக்கு வரல, எனக்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சரி, அதை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசம் பண்ணவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்த பழக்கப்படுத்தியிருந்தான். பக்குவப்படுத்தியிருந்தான்னு சொன்னால் பழக்கப்படுத்தியிருந்தான். ஒரு வேதத்தை நீங்கள் புரட்டின உடனே, இந்த 4 வசனத்தை வாசித்த உடனே அதில் என்ன சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்குது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அது அப்படியே தெரிஞ்சிடணும். கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். யாருக்குன்னு சொன்னால் வேதத்தில் பழக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு பழக்கம் வேணும். அதனால்தான் நம்ம வேதத்தை அப்படியே படிச்சுட்டு வரோம். நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு அப்படியே 100% விளங்கலாம் செய்யாது, சரியா, ஓரளவுக்கு உங்களுக்கு கண்களை திறந்து விடும். நீங்களும் போய் அதை படிக்கும் பொழுது, அதை பயிற்சி கொண்டு வரும் பொழுது, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது இன்னும் அது என்னவாகும், வெளிச்சமாகும், இன்னும் அது உங்களுக்கு தெளிவாக காணப்படும். சரி, அதனால் வேதத்தை நம்ம தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டு வரோம். அதனால் புரியுதோ புரியலையோ சில காரியங்கள் விளங்குறது கஷ்டம். இன்றைக்கி நம்ம ஒரு பகுதியை பார்க்க போகிறோம், அது இன்னும் அநேக வேத வல்லுநர்களுக்கு அது இன்னும் விளங்காத ஒரு பகுதி, புரியலை. அதான் நான் அதை படிச்சுட்டு இருந்தப்ப நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் எந்த முரண்பாடுமே கிடையாது, தவறாகவும் எதுவும் எழுதப்படவும் இல்லை, ஆனால் அது நமக்கு விளங்கலை. அப்போ நம்ம அறிவுக்கு அது எட்டலையே ஒழிய தேவன் மிஸ்டேக்காக அதை எழுதி வச்சுட்டாரா, நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கு. சரியா, தவறாக எழுதி வச்சுட்டாரா, கிடையவே கிடையாது. நம்ம மரமண்டைக்கு அது என்ன பண்ணலை, ஏறலை, அவ்வளோதான். அதை தான் நம்ம நினச்சிக்கணுமே ஒழிய வேதத்தில் பேதுரு அதை தப்பாக எழுதி வச்சுட்டாரு, ஏதோ மாற்றி எழுதி வச்சுட்டாரு, நம்ம நோம் ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் கிடையாது, அது நம்மளுக்கு விளங்கலை. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கு, அது என்னதுன்னு சொல்லி. சரி, நான் இன்றைக்கு ஒரு காரியம் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் அப்படின்னு சொல்லி நான் அடித்து சொல்லவும் விரும்ப போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வேதத்தை என்றைக்குமே வியாக்கியானம் பண்ணும் பொழுது இன்னொரு வேதத்தினுடைய முக்கியமான போதனைக்கு அது என்ன பண்ணக்கூடாது, முரண்பாடாக அமையக்கூடாது. ஒரு பகுதிக்கு நான் விளக்கம் சொல்லும் பொழுது, நீங்கள் விளக்கம் சொல்லும்போது ஏற்கனவே வேதத்தினுடைய அடிப்படையை சில போதனைகள் உண்டு, ஒழுங்குகள் உண்டு, அந்த அடிப்படை ஒழுங்குகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, முரண்பாடாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். முரண்பாடு இல்லை, இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லலாம். அதுக்கு இருக்கலாம்னு நம்ம சொல்லுகிறது காரணமே நம்மளுக்கு விளங்கலைன்னு சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். சரியா, முரண்பாடு வேதாந்தத்தில் கிடையாது, தவறுகள் வேதாந்தத்தில் கிடையாது. என்ன இது, யாருடைய வார்த்தை, பேதுருடைய வார்த்தை கிடையாது, தேவனுடைய வார்த்தை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் அதை அங்கே போட்டு வைத்திருக்கிறார், விளங்கவில்லை. நான் இன்னைக்கு அதுக்கெல்லாம் யோசித்து கேள்வி கேட்டு பார்த்தா ஒன்றுமே விளங்கலை, ஆனால் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா, 1 பேதுரு 3 அதிகாரம், இன்றைக்கு நான் 14 வசனத்திலிருந்து
பார்க்க போகிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீதி நிமித்தமாக துன்பப்படுகிற காரியங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியம் என்ன, முக்கியமாக போன வாரத்தில் நம்ம பார்த்த காரியம் என்ன, 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், ஒருமனப்பாட்டோடு கூட இருங்கள், சகோதர சிநேகம் உங்களிடத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லிட்டார். 9வது வசனத்தில் தீமைக்கு தீமை செய்ய வேணாம் சொல்கிறார். 10வது வசனத்தில் ஜீவனை நல்ல நாட்களை விரும்புகிறவன் எப்படி செய்யணும், பொல்லாப்பை விட்டு விலகிரு, அங்கே கபடத்தை விட்டு அப்படிலாம் சொல்லி சொல்லுகிறார். 12வது வசனத்துக்கு வரும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. 13வது வசனத்துக்கு வரும் பொழுது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார். அப்ப இன்னைக்கு நாம் உண்மையாக தேவனை பின்பற்றுவோம் என்று சொன்னால், நன்மையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னேன், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் அதான் நன்மையை பின்பற்றுகிறவர்கள். அப்படி தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார். உலகமே எதிர்த்து நின்னா கூட யார் எனக்கு தீமை செய்ய முடியாது. அதான் உதாரணமா யோசேப்பை பற்றி சொன்னேன், சகோதரர் தீமை செய்தார்ல செய்யலையா, போத்திபார் மனைவி தீமை செய்தானா செய்யலையா, தற்காலிகமாய் தீமையாக தான் காணப்பட்டது, ஆனால் அது தீமையாக முடியலை என்னவா முடிஞ்சு, அநேகருக்கு ரட்சிப்பாகுது முடிவடைகிறது, அதான் அந்த அந்த அர்த்தம் தான். அதனால இன்றைக்கு எனக்கு தீமை நடந்துருச்சே நடந்திருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவனும் தீமை செய்ய முடியாது, அதான் 13வது வசனத்தின் முடிவு. 14வது வசனத்துக்கு வரும்பொழுது இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு காரியம். நமக்கு தீமை நடக்கிறதா நடக்கலையா, தீமை செய்யப்படுகிறதா செய்யப்படலையா, கிராம்ஸ்டன் அவர்கள் எரிச்சது தீமையா தீமை இல்லையா, கொடூரமான ஒரு காரியம். நன்மை செய்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் என்ன பண்ணுச்சு, தீமை செய்தது. அவரை மட்டும் எரிக்கல, 2 பிள்ளைங்களையும் அவரோடு கூட சேர்த்து எரிச்சிருச்சு, தீமை செய்தது. அதை பற்றி தான் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். 14வது வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்கிறார். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்க, அதே தான் மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார். அநேக பாக்கியவான்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல ஒன்று நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுறதுனா என்ன அர்த்தம், நன்மை செய்கிறது. நன்மை செய்கிறதுனா என்ன அர்த்தம், ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவன் சொல்லுகிறதை செய்து வாழுகிறதா நன்மை செய்கிறதல், அதுதான் நீதியை செய்கிறதாக இருக்கிறது. அப்படி செய்கிறவர்கள் அதன் நிமித்தமாய் பாடுபடுவார்கள் என்று சொன்னால் என்னவா இருக்கிறார்கள், பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒத்துக்கிட முடியுதா, அப்பனா நமக்கு என்ன வரணும், வாசிக்கலாமா 5வது அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அதை வாசித்தோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் பேசுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்கிறார். என் நிமித்தம், கிறிஸ்தவனாய் இருக்கிறது நிமித்தம், கிறிஸ்துவின் போதனை நீங்கள் நானும் கை கொள்ளுகிறது நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தி உங்களுக்கு விரோதமான பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் பேசுவார்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். இந்த பகுதியில் தான் பேதுரு பேசிக்கொண்டு வருகிறார் இல்லையா. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, பொய் குற்றச்சாட்டு, அவங்க செய்யாத காரியத்தை செய்ததாக சொல்லி அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, இங்க பாருங்க 16வது வசனம் வாசிக்கிறேன், அதான் 1 பேதுரு 3:16, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயம் சொல்கிறான். கிறிஸ்துவின் நிமித்தம் இவங்க நல்ல நடக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தூஷிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களை என்னவா சொல்றாங்க, அக்கிரமக்காரங்க அவங்க அப்படி சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், அக்கிரமம் செஞ்சுட்டு நம்மளை பார்த்து அக்கிரமக்காரன் சொல்லிட்டா பரவாயில்ல, ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம் நல்ல நடக்கை உள்ளவனா இருக்கிறோம், நம்மளை பார்த்து ஊரு அக்கிரமக்காரங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும், ரோட்ல நடந்து போறதே கஷ்டமா இருக்கும் இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல வித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால்
பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வாசிக்கலாம் 12, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதான் அங்க கன்க்ளூஷன் முடிக்கிறார். நீங்க மட்டும் அப்படிலாம் பாடுபடல, யார் பாடுபடுகிறது? முன்னிருந்த தீர்க்கதரிசிகள், அதாவது தேவனை பின்பற்றின மக்கள் எல்லாரையும் இந்த உலகம் எப்படிதான் செஞ்சு அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அதனால என்ன பண்ண சொல்கிறார்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். காரணம் என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பொருள் நம்ம சுவிசேஷம் சொன்னதுனால அடிபடலை, ஆனா கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். மிச்சவங்களை மாதிரி நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக சில தீமையான வழிகளை கையாளலை. பார்த்தீங்கன்னா, நான் நல்லவேன்றதை நிரூபிக்கிறதுக்காக அவன் மோசம் இவன் மோசன்ற சிலர் இருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே குடியிருப்பாங்க. இந்த நாலு பேருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வாங்குறதுக்காக அஞ்சாவது ஆள் என்ன போட்டு கொடுத்துருவாங்க. அவன் எப்படி இப்போ இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் இருக்கும். சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருந்து உண்மையாக நடக்க விரும்புகிறவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஒரு வேளை ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சர்க்கிள், நீங்கள் வேலை பார்க்குற ஒரு ஸ்தலத்தில் இருக்கலாம், நீங்கள் உண்மையாக எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க. அதனால எல்லாரோடையும் சமமாக பழகுறீங்க. ஒருவேளை சிலரை உலகம் ஒதுக்கும் ஏதோ காரணத்துக்காக, அவங்களோட நீங்கள் சமமாக பழக விரும்புகிறீங்க. யார் நிமித்தம்? நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்கன்ற நிமித்தம். ஆனால் உலகம் வந்து நம்மளை என்ன பண்ணும்? கேவலமாக பேசும், ஏளனமாக பேசும், நம்மளை இழிச்ச வாயினா நினைக்கும். நம்மளை என்னன்னாலும் பேசினா இவன் வாயை அடக்கி பேசாமல் இருப்பான் அப்படி சொல்லும். அதனால நம்மளை கேவலமாக நடத்தும். அது கூட என்னதான்? கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுகள். நம்மளும் அவங்கள மாதிரியே நடக்கலாம், ஆனால் நம்ம மனசாட்சி என்ன பண்ணாது? நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறனால அதுக்கு ஒத்து வராது. அப்போ நம்ம வந்து நீதியாக நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம், சரியாக நடத்தணும்னு விரும்புகிறோம். நம்மளை இந்த உலகம் வந்து ஈஸியாக வந்து மோசமாக நடத்தும். அப்போ மனசுக்கு எப்படி உலகத்தில் இப்படியெல்லாம் நடந்தாலும் ஒத்து வராது, நம்மளும் எப்படி தான் இருக்கணும், அவங்கள மாதிரி மாறினாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி மனசு சொல்லுது. ஆனால் அப்படி செய்ய முடியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி பொய்யாய் பேசுவார்கள் என்று சொன்னான், தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் பேசுவார்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். சரியா, ரோட்டில் போய் சுவிசேஷம் சொல்லி ரெண்டு அடி வாங்கினாதான் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிற பாடு நினைக்க வேணாம். இப்படி கிறிஸ்துவுக்காக நான் உண்மையாக வாழ விரும்பும் பொழுது ஆண்டு சொல்லிக்கிற எல்லாரையும் நேசிங்க சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தால ஒதுக்கப்படுகிற சிலரையும் நம்ம அரவணைக்கும் போது உலகம் என்ன பேசும்? கேவலமா பேசலாம். ஏன்னா உலகம் வந்து சாதாரணமா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நாலு பேரை மிதிச்சாதான் இவன் யாரா இருப்பான்? பெரிய ஆளாக இருப்போம். அதுதான் உலகத்தினுடைய ஒரு வழி. எல்லாரையும் அரவணைச்சு போனால் நம்மளை வந்து கேவலமாக தான் பார்க்கணும். அப்போ ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம அப்படி செய்கிறதுனால உலகம் நம்மளை கேவலமாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏசாமியை பற்றி என்ன சொன்னாங்க? பாவிகளின் சிநேகிதர் சொன்னாங்க. சகை வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பாவியினுடைய வீட்டில் போய் தங்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த உலகம் அவரை வெறுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், விசேஷமா யூத தலைவர்கள் அவரை வெறுத்ததுக்கு ஒரு காரணம் என்னதான்? அவர் யாரோடு கூட அதிகமா பழகினார்? ஆயக்காரர்களோடு கூட, பாவிகளோடு கூட. பாவியை தண்டிக்க அவர் சொல்லலை, அறமன்னார் அவர்களோடு கூட பழகினதுனால. அப்ப அது அதெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நம்ம சாதாரணமா பழகி வரும் பொழுது கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து சொல்லுகிறபடி நாம் வாழும் பொழுது அந்த காரியம் நடைபெறுகிறது என்று சொல்கிறார். சரி, அதை நாம் கவனித்துதான் ஆக வேண்டும். இன்னொரு இடத்தை கூட கவனிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் மன்னிக்கணும், மத்தேயு 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம். நிறைய காரியம் இருக்குது, அதெல்லாம் வாசிக்க விரும்பவில்லை. 22வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். படலான்னு சொல்லலை, பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது வந்து ஆத்ம ரட்சிப்பை பற்றி சொல்லலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளை நம்மாலே பார்க்க முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பெரிய காரியத்தை செய்ய முடியுன்றதை நம்மாலே அனுபவிக்க முடியும். அதாவது நாலு நாள் நீங்கள் ஆண்டுக்கு பிள்ளையாக வாழ்கிறீங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நம்மளும் யார் மாதிரி தான் வாழணும்? மிச்சவங்களமாக நடந்துக்கிட்டால் தான் நம்ம சொசைட்டியில் வந்து
காலந்தள்ள முடியும்னு நினச்சி நீங்கள் மாறிட்டீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறக்கிறே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் என்ன பாடு வந்தாலும் அவமானம் வந்தாலும் ஆண்டு சொல்லுகிறது தான் நான் செய்வேன் சொல்லி கடைசி பரியந்தம் அதில் நிலைத்திருப்பவனே அந்த தேவனுடைய மகத்துவமான ரட்சிப்பை தேவன் அதன் மூலமாக செய்கிற அந்த காரியத்தை அவனாலே பார்க்க முடியும். மறுதளித்து போகிறவங்க விட்டுட்டு போகிறவங்க கலப்பையிலே தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் அவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அவன் என்னை பின்பற்றிருக்கிறவனே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அதுதான் அந்த இடத்துல அர்த்தம். சரியா, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பொறிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார். 28 பாருங்க, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு பயப்படணுமா? நம்ம யாருக்கு தான் பயப்படுவோம்? சாதாரணமா கத்தியை தூக்கிட்டு வந்தா பயம் இருக்கும். ஆத்மாவை கொள்றவனை பத்தி நமக்கு ரொம்ப தெரியாது இல்லையா? சினிமா எடுக்கிறவனை பற்றியெல்லாம் நமக்கு ரொம்ப பயம்லாம் கிடையாது. ஆனால் அதுதான் ரொம்ப கொடூரமான காரியம். இன்றைக்கி உலகத்தில் வந்து எது தான் கொள்கிறாங்க அவங்க? வா, பிள்ளைகளுடைய ஆத்மாவை கொள்கிறாங்க. கேவலமான காரியத்தெல்லாம் வச்சு பிள்ளைகளை நாசப்படுத்துகிறாங்க. அவங்க தான் உண்மையாகவே மக்களை நரகத்துக்கு தடுக்கிற மக்கள். தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு உலகத்தினுடைய பலவிதமான இச்சைகள் மக்களை என்ன பண்ணிடுது? அழிவுக்கு கொண்டு போயிடுது. ஆனால் அவங்கள பற்றி உலகத்தில் பயமே கிடையாது. அவங்களுக்கு பாராட்டு வேலை தான் உலகம் நடத்தும். ஆனால் கத்தியை தூக்குறவனா ஒருவேளை சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சிடும். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறா, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் சொன்னால் ஒருத்தர் வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மளை கொல்ல வரான்னு சொன்னால் அவனால் எதை தான் கொல்ல முடியும்? சரீரத்தை தான் கொல்ல முடியும். நம்முடைய ஆத்மா அவனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏசாமியை பற்றியா பேசுகிறேன், உன்னை சுற்றுவோன்னு சொன்னால் கூட அவனால் எதை தான் சொல்ல முடியும்? இந்த சரீரத்தை தான் சொல்ல முடியும். ஆனால் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு தான் பயப்படு? ஒருவேளை ஆத்மாவை நரகத்திலே தள்ளுகிற ஒருவர் சொன்னா ஆண்டவர், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஒருவேளை தீமையான மக்கள், நான் வேறொரு நெகட்டிவா சொன்னேன், ஆனால் ஆண்டவர் தான் இன்றைக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவருக்காக பயப்பட வேண்டும் சொல்கிறார் அந்த இடத்துல. அங்க பாருங்களேன், இன்னொரு காரியம் கீரியை சொல்லும் பொழுது ஏன் பயப்பட வேண்டாம் சொல்கிறார். 29 வாசிக்கிறேன், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஏசாமி வந்து பிலாத்துட்ட பேசும்போது சொல்றார், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலன்னா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இது ஏசாமிக்கு மட்டுமா, நமக்கும் உண்மைதானா? நமக்கு 100% உண்மை. கிராம்ஸனை ஆண்டர் அனுமதிக்கலைன்னு சொன்னால் ஒருத்தன் அவன் மேல நெருப்ப கொளுத்திருக்கவே முடியாது. அப்ப தேவன் அன்றைக்கு அனுமதிச்சதுனாலதான் அது நடந்துச்சு. அவளுடைய இல்லாட்டி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதே போல இன்னைக்கு என்னையும் உங்களையும் சரி, ஒருத்தன் கொல்லுவதற்கு தேவன் அனுமதிப்பார் என்று சொன்னால் நானும் நீங்களும் கோபுரத்து குச்சிக்கு போனாலும் என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது, சாவோம். ஆனால்தான் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் தான் ஆண்டு சொல்ல, நீ பயப்படவே பயப்படாத, அதை அழிஞ்சிருவோமோ? ஏன் நம்ம நம்பிக்கை தளர்கிறதுனா, ஆண்டு என்னை பாதுகாக்கலன்னு பயம் வந்துருச்சு இல்லையா, சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டு சொல்கிறார், நீ பயப்பட வேணாம், நான் எல்லாம் பார்த்து கொள்வேன்னு சொல்கிறான். இங்கே அதனால தான் சொல்கிறார், உன் ஆத்மாவை கொள்ளுகிறவர்களுக்கு சரீரத்தை கொள்கிறவங்களுக்கு மட்டும் நீ பயப்படாத சொல்கிறார். 29 சொல்லும் பொழுது ரீசன் என்ன? உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அது ஒரு ரீசன், சரியா, ஒரு காரணம். அப்போ ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் ஒரு முடி கூட கீழே விழாது. 30 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குறிப்புகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவளாய் இருக்கிறீர்கள் சொல்ற. அப்போ நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு குருவி கூட கீழே விழாது அவருடைய சித்தம் இல்லாமல். தலைமயிரெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார், எத்தனை இருக்கு? அப்படின்னா ஒன்று கூட விழாது, அவருக்கு உத்தரவு இல்லாமல் ஒன்று கூட விழாது. அப்போ உங்கள் முடி கொட்டுறப்ப ரொம்ப கொல்லப்படாதீங்க, சரியா? சரி, அதுக்காக போட்டு 100,000+ செலவழிக்காதீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் முடி கொட்டுறது, நீங்கள் எண்ணி வச்சுருக்கீங்க, கொட்டாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. சொல்லாமல்
முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கா? சரி, அதை விட ஆண்டவர் இருக்கிறார். ஒரு வாரத்தை போதும், ஒன்றாயிரம் ரூபாய் கூட தேவை கிடையாது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேணாம் சொல்லலை. சரியா, முடி சுத்தமாக வச்சுருக்கணும், வச்சுருக்க வேணாமா? உள்ளுக்கு அழுக்கு படரும்போது என்ன ஆகும்? முடி கெட்டு போகும், தோல் கெட்டு போகும்போது முடி உதுறதுக்கு நிறைய காரியம். ஆனால் நியாயமாக செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், மீதி ஆண்டரை பார்த்துக்கிடுவார். இதுக்காக போய் நூற்றுக்கணக்கான ரூபாயை போட்டு அதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம். ஆண்டர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டரை இப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா, சரி, ஒரு பாயிண்ட் அது. நம்முடைய தலைமையிலெல்லாம் என்ன பட்டிருக்கிறது? அவ்வளோ விசேஷமானவர்கள். சரி, அதனால் என்ன பண்ண சொல்கிற ஆண்டவர், பயப்பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சரி, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள். சரியா, நீதி நிமித்தம், அதுதான் இங்கே பார்த்துட்டு வருகிறோம். பேதுரு நான் மூன்றாவது அதிகாரம் அல்ல, ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் 14 வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லுகிறதுனாலேயோ, கிறிஸ்துனுடைய வார்த்தையை நானும் நீங்களும் கடைபிடிக்கிறதுனாலேயோ, ஏதோ ஒரு காரணத்தினாலே கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் வசனத்து நிமித்தம் பாடுபட்டால் நம்ம யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? மத்தையில் என்ன வாசம்? பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. 14 வசனத்தில், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் சொல்லும். 13 வசனத்தில் வாசம் இல்லையா, நன்மை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஒருத்தனாலே ஒன்றும் செய்ய முடியாது, என்னை உங்களையும் ஒன்றுமே செய்ய முடியும். நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்களாக இருக்கிறனால நமக்கு பயம் இருக்கா இல்லையா? சாதாரணமாக இருக்கும், அடிச்சு விடுவாங்களோ, எது செஞ்சிருவாங்களோ அப்படி சொல்லி பயம் இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் தைரியம் இருக்கும், 2 பேர் தான் இருந்தோன்னா கொஞ்சம் பயம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை யார்கிட்ட சொல்லணும்? பயமே அவிசுவாசம் கிடையாது. ஆனால் பயம் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்து, பயத்தினால செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போயிட்டீங்கன்னா அங்கே தான் என்ன தப்பு வருது. ஆனால் பயம் இருக்க தான் செய்யும், நிச்சயமா போய் அங்கே. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஒருவனும் தீமை செய்ய முடியாது. அப்படியே தீமை செய்தாலும் நம்ம யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் அவங்க பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து என்று சொல்லுது. தொடர்கிறது 15 வசனத்துக்கு வரலாம், இருந்து என்ன பண்ண வேண்டுமாம்? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது நம்முடைய பாஷையில் அது விளங்கல இல்லையா? எப்படி அவருடைய அவரை நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்னா, அவரை கனம் பண்ணுங்கள் என்பது ஒரு பொருளாகும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அது வாசிக்கும் போது நமக்கு விளங்குறதுக்கு எளிதாக இருக்கும். ஏசாயா 8 அதிகாரம், ஏசாயா 8 அதிகாரம், இந்த வசனத்தை வேணால் அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது விளங்குறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏசாயா 8 அதிகாரம் 13 வசனம், 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 8:12-13 வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனையின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சவமாயிருப்பாராக அப்படின்னு சொல்ற. இன்னொரு தடவை வாசிக்கவா, நல்லா கவனிங்களே. இந்த இடத்துல அதே பரிசுத்தம் பண்ணுங்கள்ன்ற பதம் வந்திருக்குது. 12 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 13 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஜனங்கள், அதாவது இந்த உலகத்தின் மக்கள், கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவருக்கு மட்டுமே நான் பயப்படுவேன், அவர் மட்டுமே என்னுடைய அச்சம் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் இறைதத்தில் யாரை கனம் பண்ணுறீங்க? தேவனை கனம் பண்ணுறீங்க. இந்த உலகத்தில் வந்து கல்யாணம் என்னைக்கு வைப்பாங்க? சாவுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜூலி அவங்க அப்பா சொன்னாங்க, போகிறதே போயிட்டார், இனிமே என்னத்தை நல்ல நேரம் பார்க்க போகிறீங்க? இல்லை இல்லை, அதையும் நல்ல நேரம் பார்த்து செஞ்சிருவோமே, என்ன பயமோ தெரியல. நிறைய பயம் இருக்கு இன்னைக்கு உலகத்தில். கல்யாணம் என்ன நேரத்தில் பார்க்கணும்? நல்ல நேரம், முகூர்த்த நேரம் ஒன்று, அது முகூர்த்த நாள், அதுவே முகூர்த்த நாள்னு அப்புறம் ஒரு நல்ல நேரம் இதுக்கு, அதில் ஒரு நல்ல நேரம். பயம் முக்கியமான பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து தான் வைக்கிறாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன பயம். அதான் அங்கே சொல்கிறார், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று
சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமா இருப்பதாக. அப்ப இந்த உலகத்துல பெரிய சட்டம் போடுறாங்க, கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது சொல்றாங்க, நம்மளே அயோக்கியர்கள் என்று சொல்றாங்க, அநியாயக்காரன் சொல்றாங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம ரொம்ப கவலையே படல. ஆனா யாருக்கு மட்டும்தான் பயப்படுகிறோம்? ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படுகிறதா என்னுடைய ஆசை, அவருக்கு மட்டும்தான் என்னுடைய அச்சம், அதை பற்றிதான் நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் யாரை நாம் கனம் பண்ணுகிறோம்? அவரை கனம் பண்ணுகிறோம். அவரை பரிசுத்தம் பண்ணுதுன்னு சொன்னா அசுத்தமா இருக்கிற சுத்தம் பண்றது அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அவரை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். அப்ப எதை 14 எப்படி முடிக்கிறார்? எதற்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய உங்கள் தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து தொடர்ந்து வாசிக்கிற அந்த வசனத்தை, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்னங்க உங்களுக்கு நான் பயமே இல்லையா, ராகு காலத்துல போய் கல்யாணம் வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அப்ப ரொம்ப பெருமையா பேசக்கூடாது. எப்படி பேசணும் சொல்றாரு? சாந்தமாவும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா. எங்க ஆண்டவர் பெரியவருங்க, ராகு காலத்தை விட எங்க ஆண்டவர் யாரு? பெரியவர். நீங்க ராகு காலம் சொல்றீங்களே, அந்த ராகு காலம் எல்லாம் எங்க ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. பாருங்களேன், கடவுள் எல்லாம் சொல்றோம், என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே நல்ல காலம் வேண்டியது இருக்கு. எப்படி ரொம்ப அவருக்கு என்ன என்ன சொன்னாங்க? வார்த்தை வர மாட்டேது. சரி, அவருக்கே நல்ல நேரம் இல்லைன்னா அந்த அந்த நல்ல நேரத்துல போய் நம்ம வணங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய நல்ல நேரத்தில் போய் நம்ம வணங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்கா? என்ன கடவுளுக்கே நல்ல நேரமா? அப்புறம் அப்படி நமக்கு இதாயிரும். கிறிஸ்தவங்களை அதில் தான் மாட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர், சரியா? அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, அவங்க பயப்படுற மாதிரி நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நம்முடைய பயம் எதில் தான் இருக்கணும்? நம்முடைய தேவன் மேலே தான் இருக்கு. அவரை நாம் அவருக்கு நாம் பயப்படுவோம் என்று சொன்னால், அதாவது அவர் சொல்லுகிறதை மட்டும் நாம் செய்வோம் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறதுனால, அது ராகு காலமாகவே இருந்தாலும் சனி கிரகம் பக்கத்தில் சுற்றி வந்தாலும் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனையே கிடையாது. தைரியமாக இருக்கலாம். சரி, எனக்கு பயம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க இடிச்சு கட்டுறாங்களா கட்டலையா, வாசலில் மாற்றி கட்டுறாங்களா இல்லையா? சிலர் கட்டுறாங்க. அன்னைக்கு ராஜு சொல்லிட்டு இருந்தார், வௌவால் புதுசாக கட்டுற வீட்டுக்குள்ளே பறந்துருச்சான், அந்த வீட்டை கட்டாமல் அப்படியே போட்டு விற்கிறதுக்கு வழி பார்த்துட்ருக்காரு ஒருத்தர். என்ன புரியுதாகும் பாவம், அது வௌவால் வழி தெரியாமல் இடம் உள்ளுக்கு வந்துருச்சு, வௌவால் பறந்ததுனால வீட்டை விற்கிறதுக்கு வழி பார்க்குறாங்க. பயம் காரணம், அவங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்காங்க அதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவர்கள் யாரை நம்புகிறார்களோ அவங்கள பத்தி அவருக்கு தெரியல, அதான் பிரச்சனை. இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம் என்பதை சரியா அறிஞ்சிக்கலன்னா நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும்? அதே பயம் இருக்கும். சீஷர்கள் படகுல உட்காந்துட்டு புயல் அடிச்சுப்ப கலங்கினாங்க, பயந்தாங்க, பதறினாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லியா கேட்டாங்க. அப்புறம் ஆண்டரை எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின உடனே, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்னு சொல்லி இன்னும் பயப்பட்டாங்க அவரை பார்த்து. அதான் அவரை நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மளுக்கு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் இருதயங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. என்னப்பா உங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், பெருமையாக பேசாதீங்க, என்ன பண்ணுங்க, நமக்கு இருக்கிற நம்பிக்கையை, ஏன் நாம் பயப்படுகிறது இல்லை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ அது அதுதான் தெய்வம் நம்மளத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நம்மளை தூஷிக்கிற உலகத்தில், நம்மளை கேவலமாக எண்ணக்கூடிய இந்த உலகத்தில், இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறாதுக்கு ஒரு காரணம் என்னதான், கேவலமாக என்றாங்க, கேவலமாக என்றாங்க, கிறிஸ்தவனமாக மாறுறதா அப்படி சொல்ல கேவலமான்றாங்க, அது ஒரு காரியம். அப்ப யாரையும் கேவலமான்றாங்க, ஏசாமியே கேவலம் பண்றாங்க, ஆண்டவரே கேவலமான்றாங்க, ஆண்டவர் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அப்ப அதுக்கெல்லாம் நாம் கவலைப்படாமல், ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்ப நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, நீங்க மட்டும் ஏன் பயப்பட மாட்டீங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு பயமே இல்லையா, உங்களுக்கு எதுவுமே நடக்காதா இப்படி எல்லாம் அப்படி சொன்னா, இல்லைங்க, நம்முடைய நம்பிக்கையை சொல்ல அந்த இடத்துல சொல்லும் பொழுது
பதினைந்தாம் வசன கடைசியில் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்க. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லைங்க, எங்கள் சர்ச்சில் எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க, அதனால் நாங்களும் அப்படி செய்கிறோம். சரியான பதில் அது, அசிங்கமான பதில், அது கிடையவே கிடையாது. நம்ம ஏன் அப்படி செய்கிறோம், நம்ம ஏன் அப்படியெல்லாம் செய்கிறதில்லைன்றதுக்கு நமக்கு தெளிவாக பதில் ரெடியாக இருக்கணும். பெருமையாக பேசாதீங்க, அவங்கள மட்டமாக பேச வேணாம். இல்லை, எங்களுடைய நம்பிக்கை இப்படி இருக்குது, நீங்களும் அப்படி நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது. உங்களில் இருக்கிறவரும், அதாவது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். இப்போ பூனை குறுக்க போனால் நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடந்து போச்சுன்னா நம்ம நம்புகிற தேவன் பெரியவரா பூனை பெருசா? பூனை தான் பெருசாகி போச்சு இல்லையா? அப்போ ஒரு கெட்ட நாள்னால நம்ம கெட்டது நடந்து போச்சுன்னா நம்ம நம்புகிற ஆண்டவர் பெரியவரா அந்த கெட்ட நாள் பெரியசா? கெட்ட நாள் பெருசாகி போச்சு. இப்போ நம்முடைய ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோமா படுத்தலையா? நானும் நீங்களும் பயந்தா அவமானப்படுத்துகிறோம். ஆண்டு சொல்கிறார், ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி சீஷில் பார்த்து கேட்குறா. அப்போ ஆண்டவரை அவமானப்படுத்துவதற்கு பதிலாக இங்கே பதினைந்தாம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பயப்படாமல் இருந்து உங்கள் தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். அவரை உலகம் அதை பார்க்கட்டும், உலகம் கேள்வி கேட்கட்டும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா, அது ஒரு காரியம். பதினாறாம் வசனத்துக்கு வரலாம். விசாரித்து கேட்பான்னு சொல்லியிருக்கு. அதாவது பதினைந்தாம் வசனத்தில் உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும், இல்லாட்டியே சொல்லாதீங்க. சரியா, கேட்குற வரைக்கும் நம்ம ரொம்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கேட்பாங்க, அப்போ நீங்கள் சாந்தத்தோடும் உணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல, அதாவது கேட்கிற யாவருக்கும் உணக்கத்தோடும் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. அநேக அழுத்தங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. பதினாறாவது வசனம், கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாயும் இருங்கள்னு சொல்கிறார். பதினைந்தாம் வசனத்தில் முக்கியமாய் நம்ம இடத்துல சொல்லப்பட்டிருக்க கட்டளை, உங்கள் தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். பதினாறாவது வசனத்தில் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள் சொல்லுகிறார். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள். என் நல் மனசாட்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:18, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். நல் மனசாட்சின்னு சொல்லுவோம், நல்ல மனசாட்சி, அதாவது குற்றம் இல்லாத மனசாட்சி. என் இருதயம், அதாவது யார்ட்டையும் ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்ற முடியாது. இல்லை, என் மனசாட்சியை நான் ஏமாற்ற முடியாது. சரியா, ஜபம் ஆண்டரை ஏமாற்ற முடியாதுன்றது அது மாற்றப்பட முடியாத உண்மை. ஆனால் எல்லாருக்கும் தெரிய நான் ரொம்ப அழகாக ஜபம் பண்ண முடியுமா? முடியாதா? ரொம்ப அழகாக ஜபம் பண்ணிடலாம், மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக பேசிடலாம். ஆனால் வீட்டில் போய் நான் தனியாக உட்காந்துருக்கப்போ எது என்கிட்ட சொல்லும், நீ எப்படிப்பட்டவன்றது தெளிவாக என்ன என் மனசாட்சி சொல்லும். அதுதாங்க நல் மனசாட்சி. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம், 16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். சரியா, மற்றவங்க என்ன குற்றம் சாட்டாமல் இருப்பதற்கு பிரயாசப்படுகிறேன்னு நினைச்சிடாதீங்க. சரியா, மற்றவர்கள் நம்ம குற்றம் சாட்டாதபடிக்கு நம்ம நடக்கணும். ஆனால் பொய்யா குற்றம் சாட்டுவாங்களா சாட்ட மாட்டாங்களா? பொய்யா குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் பொய்யாய் குற்றம் சாட்டும் பொழுதும் என் மனசாட்சி என்ன பண்ணக்கூடாது? அதுதான் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருக்கு வரலாம். பேதுரு 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், எந்த சூழ்நிலையில் நல் மனசாட்சி என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில், தூஷிக்கிறாங்க அக்கிரமக்காரன் சொல்றாங்க, அந்த விஷயத்தில் அவங்க வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்கு.
என் மனசு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இந்த மனசாட்சியை சிலர் என்ன பண்ணிடுறாங்க, மழுங்கடிச்சுறாங்க. அதாவது மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள் சொல்லி திம்மத்தில் வாசிக்க, சூடுண்ட பொய்யர்கள் அதுலேயே சூடு போட்டாச்சு, அது அப்படியே காய்ச்சி போயிடுது இல்லையா, சூடு போட்டு அப்படியே காய்ச்சி போயிரு. அவங்களுக்கு பொய் சொன்னாலும், நம்ம பொய் சொன்னால் முகத்தில் என்ன தெரிஞ்சிடும், உண்மையான மக்கள் பொய் சொன்னாங்கன்னா முகத்தில் தெரிஞ்சிருமா தெரியாதா, முகமே நம்மளை காட்டி கொடுத்துரும் இவன் பொய் சொல்கிறான் சொல்லி. ஆனால் சிலர் பொய் சொன்னால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மையை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மையை கூட நம்ம சொல்றதுக்கு சில தயங்குவான், இவங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ, பொய்யின்னு நினைச்சிருவாங்களோன்னு பயந்து நம்ம பதறுவோம். ஆனால் பொய்யையே என்ன அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ அழகாக பேசிட்டு போயிடுவாங்க சிலர். அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி சூடுண்ட போயிடலாம், அங்கே மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் எல்லாரும் குற்றம் சாட்டுகிற இந்த வேளையில், நம்மளை தூஷிக்கிற விஷயத்தில் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும், குற்றம். அதாவது அங்கே சொல்கிறார் பேதர், அங்கே சொல்லும் பொழுது மன்னிக்கணும், எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, நல்மனசாட்சி உள்ளவர்களா எல்லாவற்றில் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். அதே அந்த அந்த நல்மனசாட்சி எப்படி ஏற்படும், நம்ம இடத்துல குற்றம் இல்லாமல் நடக்கும் பொழுதுதான். சரி, தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் உண்மையாக சரியாக செய்யும் பொழுது என் மனசாட்சி என்ன பண்ணாது, ஊர் குற்றம் சாட்டலாம், ஆனால் என் மனசாட்சி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொன்னபடி தான் நான் செஞ்சுருக்கிறேன். மனுஷருக்கு முன்னாடி சரி, தேவனுக்கு முன்னாடி சரி, சிலர் சொல்கிறாங்க நான் கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன், சரியாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் ஆண்டவருக்கு ஆண்டுடைய அந்த ஒழுங்கு முறைப்படி தேவன் சொன்னபடி நான் சரியாய் செய்யும் பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நல் மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன். அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நிலைத்து நிற்கும் பொழுது, அதில் நிலைத்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல விளைவு என்னன்னு சொன்னால், 16 வசனத்தில் அப்படி பேசுகிறவர் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு அவங்களுக்கு என்ன ஏற்படும், நாட்கள் போகும். இதெல்லாம் உடனடியாக நடக்கிற காரியம் இல்லை, நாட்கள் போகும் பொழுது அங்கே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூஷித்தவர்கள் என்ன பண்ணுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். சரியா, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவளாய் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய எப்பயுமே நம்ம நம்ம ஆண்டுக்கு முன்னாடி சரியா இருக்கோமா அப்படின்றத நம்ம எப்பயும் சோதிச்சு பார்த்துட்டே இருக்கணும். நான் செய்யறது தேவனுடைய வசனத்துக்கு நேராக சரிதானா அப்படி சொல்லு, நியாயமான காரியத்தை நான் செய்திருக்கிறேன்னா சொல்லி சொல்லு. அப்போ அதை நாம் சரி செய்யும் பொழுது, சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லும், சரியாக தான் செஞ்சுக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துச்சு, 93வது வருஷத்தில் ஒரு காரியம் நாங்கள் தவறாக தான் செஞ்சிட்டோம். அப்போ ஆனால் அன்றைக்கு செய்த பொழுது அது எங்களுக்கு முழுமையாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்புறம் ஆண்டர்கிட்ட சொல்ல, ஆண்டர் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் செய்தது உன்னுடைய வசனத்துக்கு நேராக சரியாக செய்தோம், ஆனால் உண்மை எங்களுக்கு என்ன தெரியாது, உண்மை தெரியவே தெரியாது, கம்ப்ளீட்டாக மறைச்சிருந்துச்சு. அப்போ நான் ஆண்டுட்டு சொன்னேன், என்னுடைய மனசாட்சி என்ன கூட்ட சொல்ல முடியாது, நான் வந்து சரியாக தான் செய்திருக்கிறேன், சரியாக நாங்கள் செஞ்சோம், ஆனால் இது ரொம்ப நாளுக்கு பின்னாடி வெளியே வந்த ஒரு பயங்கரமான உண்மைகள். அப்போ அந்த உண்மை ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் செஞ்சதான் நாங்கள் யாராக இருப்போம், பயங்கரமான குற்றவாளிகள். ஆனால் அன்றைக்கு அந்த உண்மை எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் சரியா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி அப்படியே செஞ்சுருக்கிறோம், ஆனால் வந்து எங்களுக்கு அந்த உண்மை தெரியாது. அப்போ அதனால் நம்மளுடைய மனசாட்சியை பொறுத்தவரை நம்ம சரியாக செய்திருக்கு. ஊர் என்ன பண்ண தான் செய்யும், குற்றச்சாட்டை தான் செய்யும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார், அதாவது நன்மை என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறதை நான் செய்யும் பொழுது சொல்லி விரைவாக போகலாம். சில வசனங்கள் இருக்கிறது இன்றைக்கி 17வது வசனத்துக்கு வரலாம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே
மேன்மையா இருக்கும். எது மேன்மையான ஒரு காரியம்? நம்ம சொல்லுவோம் சாதாரணமா, நான் தப்பு செஞ்சு அடி வாங்கியிருந்தேன்னா பரவாயில்லங்க பிரதர், ஆனா ஒண்ணுமே நான் ஒழுக்கமா நடந்து என்ன பண்ணி போச்சு, நான் இந்த மாதிரி குற்றம் சாட்டிட்டாங்க, அதுதான் என்னால தாங்கவே முடியலன்னு சொல்றோம். சாதாரணமா பேசுற காரியம் சரியா, ஆனா எது மேன்மை உள்ளதா இருக்குமா? தீமை செய்து பாடு அனுபவிச்சா ரொம்ப வேதனைப்படணும் நம்ம, நன்மை செய்து பாட அனுபவிச்சா பட வேணாம் சொல்லும். அது என்னவா, தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பாண்டருக்காக நீங்க உண்மையா வாழ்ந்து உங்களுடைய மனசாட்சியின்படியும் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் உங்களுக்கு இருதயம் குற்றம் சாட்டாமல் இருந்து சரியான காரியத்தை செய்து ஆனா பயங்கரமான பாடு அனுபவிச்சீங்கன்னா அது என்னதான் உங்களுக்கு மேன்மையான காரியம். இங்க 17 மத்தையில வாசம், சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷப்படுங்க, அது ரொம்ப மேன்மையா இருக்கும், அது வந்து அற்புதமான ஒரு காரியம். 18 வசனம், ஏனெனில் அந்த 17 வசனத்தினுடைய தொடர்ச்சியாக, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக அநியாயமாய் பாடுபட்டாரா பாடுபடலையா? அநியாயமாய் பாடுபட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, ஆனால் அவரை கல்லர்கள் மத்தியிலே கல்லனை போல தொங்க விட்டார்கள், குற்றவாளியாக சிலுவையை சுமக்க வைத்தார்கள், அடித்தார்கள், துப்பினார்கள், அநியாயமாய் பாடுபட்டார். ஆனால் எதற்காக? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். ஒருவர் இன்றைக்கு நம்முடைய பாடுகள் அநேகருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக அமை, அதனால்தான் தேவன் நம்மை பாடுபட சொல்கிறார், பாடுபட தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எப்படி சிலுவையை சுமந்தாரோ அந்த சிலுவையை சுமத்தல் அநேகருக்கு ரட்சிப்பாக மாறிட்டோ, அதே போல் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எதை சுமக்க சொல்கிறார்? சிலுவையை சுமக்க சொல்கிறார். எதற்காக? உங்களுக்கு எனக்கு பாட கொடுக்கறதுக்காகவா, அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவா? அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அதே போல இன்றைக்கும் அதான் உண்மையான இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சில பாதைகளை நடத்துகிறார் என்று சொன்னார், வேதனையான சூழ்நிலை நடத்துகிறார் என்று சொன்னார். என்னை உங்களை வேதனைப்படுத்துவதனுடைய நோக்கம் இல்லை, அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதுதான் அது நோக்கம். அதனால்தான் சொல்கிறார் அது மேன்மையாய் இருக்கும், அதுதான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். 18 வசனம் கடைசிக்கு வரும்பொழுது, ஒரே தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்திலே கொலை உண்டான்னு சொல்லும்பொழுது அவர் சரீரத்திலே செத்தான சகலையா மரித்தார். இப்போ மரணம் என்று சொல்லும்பொழுது ஆவி அந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போனது. அவர் சொல்கிறார், பிதாவே என் ஆவி உம்முடைய கையிலே ஒப்பு வைக்கிறேன், ஒப்பு கொடுத்தேன், ஆவி சரீரத்தை விட்டு புறப்பட, அதுதான் மரணம். உடம்புல தாங்க செத்தார் அப்படின்னா அது செத்ததே ஆவியா அந்த சரீரத்தை விட்டு பிரிந்தது என்பதுதான் அர்த்தம். ஆனால் ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டான்னு சொன்னால் 3rd நாளில் உயிரோடு கூட எழுந்தது தான் இந்த வசனம் சொல்கிறது. இது பரிசுத்தாவியானவரை பற்றி பேசவில்லை சரியா. இப்போ ஆண்டவர் நமக்காக அக்கிரமக்காரருக்காக ஒரே தரம் பாடுபட்டு அவர் மரித்து உயிர்த்தார் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய பொருளாக இருக்கிறது. இந்த 19 வசனத்திலிருந்து தான் சற்று புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான சொல்ல வேணா புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி. ஏன் அந்த பேதுரு இந்த இடத்துல இதை எழுதியிருக்கிறான்றதும் ரொம்ப தெளிவாக உறுதியாக விளக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அதன் சித்தத்தோடு கூட அதை செய்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன் 19 வசனம், அந்த ஆவியிலே, எந்த ஆவியிலே? முந்தன வசனத்தினுடைய தொடர்ச்சி சரியா. ஒரே தர பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இது ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறி. சிலர் சொல்றாங்க அவர் வந்து பாவத்துக்காக மரிச்சதுனால எங்க போனார், 3 எங்க போயிருந்தார், பாதாளத்தில் போய் இருந்தார் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அவர் எங்கே இருந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பாதாளத்துக்கு இறங்கினார் என்று சொன்னால் அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்பது மிகவும் உண்மையான ஒரு காரியம். பாவத்திற்கான அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். சிலுவையிலே தேவனுடைய கோபத்தை அவர் பருகினார், அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அங்கே சொல்லும் பொழுது அந்த ஆவியிலே என்று சொல்லும் பொழுது அந்த ஆவின்னு சொன்னால் வெறும் அந்த ஆவியை மட்டும் அது சொல்லலை,
உயிருள்ள ஆண்டவரை சொல்லி இருக்கிறது. ஏன்னா 18 கடைசியில் பார்த்தீங்கன்னா, பாடுபட்டா, கொலையுண்டா, உயிர்ப்பிக்கப்பட்டா. சரியா? பாடுபட்டா, கொலையுண்டா, உயிர்ப்பிக்கப்பட்டா. அந்த ஆவியிலேன்னு சொல்லும் பொழுது அந்த உயிருள்ள அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தான் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை நம்ம சேர்த்து வாசிக்க வேண்டும். அந்த ஆவிகள் யார் என்று சொன்னால், பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்கிறார். அந்த ஆவிகள் யார்? நோவாவின் காலத்தில், அதாவது ஒரு அந்த டிஸ்பென்சேஷன், அதாவது காலகட்டங்களை புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே ஒரு நியாயத்தீர்ப்பு நடந்து முடிஞ்சு. எந்த நியாயத்தீர்ப்பு தான்? எப்போதான்? நோவாவின் காலம் ஒரு நியாயத்தீர்ப்பு. நோவாவின் காலத்தில் தேவன் பூமியை அழித்தான். பூமியில் எல்லாம் மாண்டு போனது. அது இனிமேல் நடக்கப்போகிற ஒரு நியாயத்தீர்ப்புக்கு ஒரு பயங்கரமான முன் அடையாளமாக தேவன் அதை வைத்தார். அந்த காலம் வரைக்கும், அதாவது 6 வாசிக்கும் பொழுது, மனிதனுடைய இருதயம் பொல்லாததாய் மாறினது. தேவனுடைய இருதயத்துக்கு அது மனஸ்தாபமாக இருந்தது. தேவன் மனுஷனை உண்டாக்கினதை பற்றி அவர் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கே வருகிறது. அந்த நியாயத்தீர்ப்பை தேவன் கொண்டு வரும் மட்டும் எத்தனை வருஷம்? பிரசங்கம் பண்ணது மட்டும் எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 120 ஆண்டுகள். நோவாவோடு கூட தேவன் பேழையை செய்ய சொன்ன நாளிலிருந்து மழை வந்து பூமியை அழித்த நாள் வரைக்கும் அநேகர் நம்புகிறது எத்தனை வருஷம்? 120 வருஷம். எதை வச்சு சொல்றோம்? அதை 6 ஆதியாகமம் 6:3. என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லை. அப்ப ஆண்டவர் போராடிட்டு இருக்கிறார், மனம் திரும்ப சொல்லி, பாவத்தை விட்டு திரும்ப சொல்லி போராடி கொண்டிருக்கிறார். ஆனா எவனுமே திரும்பல. அவர் சொல்லுகிறார், என்றென்னைக்கு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷம் தான் அவன் உயிரோட்டு இருக்க போறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? அவன் அழிக்க போகிறேன்னு சொல்கிறான். அது வரைக்கும் அவர், இதே ஆண்டவர் வார்த்தையா இருக்கிற அவர், நோவாவின் மூலமாக இந்த உலகத்தோடு கூட என்ன பண்ணினார்? போராடினார். ஆவியானவர் பேசினார் என்பது ஒரு காரியம், ஆனால் வார்த்தை யார் தான்? இந்த குமாரன் தான். அன்றைக்கும் அவர் தான், இன்றைக்கும் அவர் தான். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் வார்த்தையாக நோவாவின் மூலமாக இதே தேவனானவர், குமாரனானவர் அன்னைக்கு என்ன பண்ணினார்? பேசிக்கொண்டே வந்தார். 120 ஆண்டுகள் பேசிக்கொண்டே வருகிறார். 20 வாசிக்கலாம். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவாவுடைய கூட நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, அதான் ஆயத்தம் பண்ற நாள் அந்த 120 ஆண்டுகளிலே, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது. 120 வருஷம் கொஞ்ச நாளா? ரொம்ப நாளா? ரொம்ப நாள். 120 வருஷம் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்கிறார். பேழை செஞ்சிட்டே இருக்கிறாரு. 120 வருஷமா அந்த நோவா தாத்தா சொல்லிட்டே இருக்கிறாரு. கேட்குற மக்கள் என்ன சொல்லியிருப்பாரு? அதான் ஒரு சொல்லும்போது அன்னைக்கு யாரோ இந்த இடத்துலயே சொன்னாங்க, அதாவது நோவா கதை சொல்லியிருக்கிறாரு. கோம்ஸ் தான் சொன்னாரோ, ஆமா, சின்ன பையன்ட்ட கதை சொல்லியிருக்கிறாரு. மழை வரப்போகுது, ஆண்டு பூமி அழிக்க போறான்னு சொல்லி அவன் போய் தாத்தா அப்பாட்ட சொல்ல, அப்பா சிரிச்சிருக்காரு. ஏ நோ தாத்தா, ஏ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எனக்கு அப்படிதான்டா சொன்னாரு. எங்க அப்பா சின்னதா இருந்தப்பையும் நோவா தாத்தா அப்படிதான்டா சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் பைபிள் வேதாந்தத்தை பத்தி என்னதான் சொல்றாங்க? அப்படிதான் சொல்றாங்க. 2000 வருஷமா இயேசு வராரு, பூமி அழிக்க போறாரு, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அவர் வரல, ஆனாலும் வரப்போறதே கிடையாது. இவங்க அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லி. ஆனா அங்க சொல்லியிருக்கு, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அங்க பாருங்களேன். அந்த பேழையில சிலராகி 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்திலிருந்து அவள் காக்கப்பட்டார். ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், ஜலத்திலே இருந்து அவர்கள் காக்கப்பட்டார். மழையினாலே, அந்த அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார். தேவன் பேசினாரா பேசலையா? இன்றைக்கு அவர் எப்படி பேசினாரோ, அந்த உயிருள்ள ஆண்டவர் அன்றைக்கும் தம்முடைய வார்த்தையினாலே நோவாவின் மூலமாக பேசிக்கொண்டே தான் வந்தார்.
நீடிய பொறுமையோடு கூட இருந்தார், நமக்குளோ ரட்சிக்கப்படவில்லை. 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் தேவன் அதை தான் செய்து கொண்டே வருகிறார். தேவன் பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நானும் நீங்களும் அதற்காக அந்த ரட்சிப்புக்காக பாடுபடணுமா பாடுபட வேணாமா? நோ, அவன் என்ன பாடுபடுத்தினாங்களோ யாருக்கு தெரியும் இல்லையா? அந்த நாட்கள்ல அவன் 120 வருஷம் அந்த பிழையை செஞ்சான். என்ன பாடுபட்டாங்களோ தெரியாது, படுத்துனாங்களோ தெரியும். நோவா பிழையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டாங்களோ யாருக்கு தெரியும்? என்னென்ன நடந்துச்சு யாருக்கு தெரியும்? 120 வருஷம் ஆனதுக்கு ஒரு காரணம் அதுவாக கூட இருந்திருக்கலாம், பிழையை கட்டக்கூடாது, நிறுத்து, நீ எல்லாத்தையும் குழப்ப பண்ற, மழை வருது அழிய போகுதுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்துற. இன்னைக்கு சட்டம் வந்தது காரணம் என்ன? நம்ம அம்மா சட்டம் போட்டுச்சே, எதுக்காக சட்டம் போட்டுச்சு? நரகத்துக்கு போறீங்க, பாவிகள்னு சொல்றீங்க, கிறிஸ்தவங்க அப்படிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தான் சட்டம் போட்டாங்க. நோவா என்னதான் பண்ணாரு? மழை வருது மழை வருதுன்னு சொல்லி பயமுறுத்த தான் செஞ்சார். ஆனா மக்கள் திரும்பினாங்களா? திரும்பவே இல்லை. தேவன் பொறுமை உள்ளவர் ஆயிருந்தான். இப்ப நோவா அந்த நாட்களில நீதிக்காக என்ன பண்ணினான்? நீதியை பிரசங்கித்த. அது வந்து யோபு பற்றி, சாரி, லோத்தை பற்றி சொல்லியிருக்கு, நீதிமானாகிய லோத்து. நீதியை பிரசங்கித்த நோவா, நோவா என்று சொல்லி பேதுரு தானே எழுதுகிறா. சரி, ரைட், விட்டுருங்க, நான் அதை பார்த்துட்டு வரலாம். அந்த இடத்துல வருது நீதியை பிரசங்கித்தனும். ரைட், இருக்கட்டும். ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரம். ரைட், கரெக்ட். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீதியை பிரசங்கித்தான். அவன் பாடுபட்டானா பாடுபடலையா? இந்த இடத்துல எதை பத்தி தான் பேதுரு பேசிக்கொண்டு வருகிறார்? பாடுபடுகிறதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகிறார். அந்த நாட்களிலும் தேவன் இதே ஆண்டவர் வார்த்தையாயிருக்கிற குமாரனானவர் நோவாவோடு கூட சேர்ந்து 120 வருஷம் ஜனங்களோடு கூட போராடினார். நீதியை பிரசங்கித்தான் நோவாவும். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். 21 முடிச்சிடலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதான் அந்த தண்ணீர் என்று சொல்லப்படுகிறபடினாலே அந்த இப்பொழுது ஞானஸ்நானத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது என்று சொல்லப்படும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் இன்றைக்கு ஞானஸ்நானம் ஒரு ஒப்பனையாக இருக்கிறது, படமாக இருக்கிறது. அந்த ஞானஸ்நானமானது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்காமல் என்ன செய்கிறதாம்? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நான் பாவத்துக்கு மரித்தேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல் மனசாட்சியோடு கூட தேவனோடு நான் என்ன பண்ணுகிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறது. ஒப்பனையாக அது இருக்கிறது. சரியா? இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு என்ன? இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அப்படின்னாலே நாமும் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம்? உயிர்த்தெழ போகிறோம். ஒரு பெரிய மீட்பின் அந்த செய்தியானது நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீண், நம்முடைய நம்பிக்கை வீண், நம்முடைய பிரசங்கம் வீண், எல்லாமே வீணாக இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்தனாலே நம்மை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. அப்ப நோவாவும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த பேழைக்குள்ளே அவன் பிரவேசித்தபடினாலே தேவனோடு கூட அந்த நல்மனசாட்சி உடன்படிக்கையாகிறது. தண்ணீரின் அந்த அழிவிலிருந்து அவனை தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அதே போல இன்றைக்கும் பார்க்கும் பொழுது அவரை பற்றி நல்மனசாட்சியிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறதுனாலே அந்த ஒப்பனையாக இருக்கிற ஞானஸ்நானத்திலே நாம் கடந்து போகிறோம். அந்த ஞானஸ்நானத்தினாலே நம்முடைய சரீர அழுக்கு நீங்காமல் தேவனோடு கூட அது நல் உடன்படிக்கையாக அது இருக்கிறபடினாலே உயிர்த்தெழுதலினால், கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே நாமும் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சரி, அதிக நேரம் பேச நேரம் இல்லை. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 19 அந்த ஆவியிலே அவர் போய் என்ன பண்ணினார்? பிரசங்கித்தார். சொன்னால் பாதாளத்துக்குள்ளே போய் நோவாவின் காலத்திலே மறித்து போன ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணல? பிரசங்கம் பண்ணல. சரியா? அதாவது சிலுவையிலே மறித்த அவர்
பாதாளத்துக்குள்ளே போய் நோவாவின் காலத்திலே மரித்த ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணலை? பிரசங்கம் பண்ணலை. ஏன் அதை நான் நம்பலன்னு நினைக்கிறீங்க? ஏன் அது இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அநேகரத சிலர் பிரசங்கம் பண்றாங்க, சிலர் நம்புகிறார்கள். ஏசாமி இந்த மூன்று நாள் என்ன பண்ணினான்? பாதாளத்துக்குள்ளே போய், சிலர் சொல்றாங்க நரகத்துக்கே அவர் போய் எதை பிரசங்கம் பண்ணினான்? பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லும் பொழுது சில டிக்ளேர் பண்ண தன்னுடைய வெற்றியை அங்கே அறிவித்தான்னு சொல்ல, அதுவும் அவசியம் கிடையாது, அங்கே போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசங்கித்தான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொன்னால் மரித்து போன ஒருவனுக்கு ரெண்டாவது வாய்ப்பே கிடையாது. சரியா? அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது முறை அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் அது இருக்கவே முடியாது. அதனால தான் சொன்னேன், முதலே நான் சொன்னேன், நம்ம கொடுக்க போகிற வியாக்கியானம் இன்னொரு முக்கியமான போதனைக்கு முரண்பாடாது வர முடியாது. அப்ப இங்க சொல்லும் பொழுது நிச்சயமா எது இருக்க வேண்டும் சொன்னால், இதே ஆண்டவர் தான் நோவாவின் காலத்திலே மக்களோடு கூட என்ன பண்ணினா? நீடிய பொறுமையோடு கூட அவர்களோடு என்ன பண்ணிட்டே வந்தார்? போராடினார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறேன், ஆவி என்றென்றைக்கும் போராடுவதில்லை. ஆனா எத்தனை வருஷம் போராடினார் அவர்? 120 ஆண்டுகள் அவர் போராடினார். அது ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் போராடிக்கொண்டே தான் வருகிறார். என்னையும் உங்களையும் வைத்து நீதியை பிரசங்கிக்க வைக்கிறார். இந்த உலகத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறோம். எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்களா? நிச்சயம் கிடையாது. நீதிக்காக என்னை உங்களையும் பாடுபட அனுமதிக்கிறார். ஆனால் எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்களா? கிடையாது. ஆனால் தேவன் நீடிய பொறுமையா அந்த காரியத்தை பண்ண சொல்கிறார். அவர் செய்கிறார், நம்மையும் செய்ய சொல்லுகிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டாங்களா பள்ளியா? இந்த 8 பேர் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியதும் இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனோடு கூட சேர்ந்து அந்த நீதிக்காக பாடுபடுகிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை முழுமையாய் ஒப்படைக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை அவர் இந்த உலகத்தில் செய்கிறவராக இருக்கிறார். 22வது வசனம், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே. தேவனுடைய வலது பரிசுத்தில் சொல்லும் பொழுது அவர் உன்னதமான ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராக அவர் இருக்கிறார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், எல்லா நாமத்துக்கு மேலாக மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் கர்த்தர் என்று, எல்லா முழங்கால்களும் முடங்குகிறதாக. மத்தையில் என்ன சொல்லியிருக்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அவர் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராக இன்னைக்கு பிதாவினுடைய வலது பரிசுத்தில் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அவர் உன்னதமான நிலைமையிலே அமர்த்தப்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நீதிக்காக பாடுபடுகிற நானும் நீங்களும் கூட மகிமைப்படுத்தப்படுவோமா இல்லையா? மகிமைப்படுத்தப்படுவோம், அல்ல சந்தேகம் இல்லை. பேதுரு அதானந்தத்தில் சொல்கிறார், நீங்கள் போராடாதீங்க, தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நீங்கள் நன்மை செய்கிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அதே வழியில் தீமை செய்யும் இந்த உலகம், நன்மை செய்கிற நமக்கு. ஆனால் அப்படி நன்மைக்காக நாம் பாடு அனுபவிப்போம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எதற்காக சொன்ன நேயருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் அப்படி இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடிச்சு விடுகளெல்லாம் தேவன் நமக்கு முன்மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார், பாடுபாடாக நம்ம அழைத்திருக்கிறார். அதே போல 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்யலாம். கண்களை மூடுவோம். தீமை செய்து பாடு அனுப்புவது பார்க்கலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பிப்பதே மேன்மையானதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய மனசாட்சி குற்றம் சாட்டாத அந்த நிலையிலே நாம் உண்மையாக பாடு அனுபவிப்போம் என்று சொன்னால் சந்தோஷப்பட்டு கழி கூறுவோமா? நம்முடைய இருதயத்தை அப்படியாக ஆயத்தப்படுத்துவோமா? அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறதின் ஒரு காரணம், நான் எவ்வளோ உத்தமமாய் வாழுகிறேன் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எவ்வளோ உத்தமமாய் நான் வாழுகிறேன் ஆனால் என்னை யாரும் பாராட்டவில்லை, எனக்கு தீமை செய்யப்படுகிறது, நியாயமானது எனக்கு செய்யப்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறோம். ஆனால் நன்மை செய்து பாட அனுபவித்தால் அது மேன்மையானதாக இருக்கிறோம் சொல்லி பேதுரு எழுதுகிறார்.
நன்மை செய்து பாட அனுபவிக்கிற அந்த பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து அப்படியே பாடுபட்டார். தேவன் நீடிய பொறுமையாக இருந்த அநேகர் ரட்சிக்கும்படியாக அப்படி செய்கிறார். அது பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக தான் முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுசரிச்சுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறபடி நாங்கள் அனுசரிச்சுக்கிறோம். வார்த்தைகள் நாங்கள் கேட்டு அதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளிலே, எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போகிற பாதைகளிலே, நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த பாதைகளே, இதை நாங்கள் மனதிலே வைத்து சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியோடு கூட முன்னேறி சில கிருபை தாரோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக பாடு அனுபவிக்க நாங்கள் தைரியமாக முன்னேறி சில கிருபை தாரோம். பயந்து ஆண்டவரே, நம்முடைய வழிகளை விட்டு விலகுகிறவர்களாக இல்லாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விடாமல் நாங்கள் உமக்காக வாழக்கூடிய கிருபையை தாரோம். எங்களை தூஷிக்கிறவர்களின் வாழ்க்கையின் நம்பிக்கையை கண்டு வெட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அப்படியே செய்ய கிருபை தாரோம். எங்கள் நம்பிக்கையை குறித்து விசாரிக்கிறவர்களுக்கு சாந்தத்தோடு கூட அந்த நம்பிக்கையை விவரித்து சொல்ல ஆயத்தமாக இருக்க கிருபை தாரோம். வார்த்தைகளையும் தொடர்ந்து புரோஜனமாக இருக்கும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.